வணக்க நண்பர்களே இன்றைக்கி நாம் நேச்சுரல் மவுத் வாஷ் எப்படி என்றதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் இன்றைய காலகட்டங்களில் அனைத்து வகை பிரஷ்களும் பயன்படுத்தினாலும் வாய் துர்நாற்றம் நிற்பதில்லை ஆகையால் நிறைய பேர் வாய் துர்நாற்றத்தால் அவஸ்தைப்பட்டு வருகின்றனர் அருகில் நின்று எவரிடமும் பேச யோசிக்கின்றனர் இதற்கு மோசமான வாய் சுகாதாரமும் ஒரு காரணமாக இருந்தாலும் நாம் உண்ணும் உணவில் உள்ள ஒரு சில பொருட்களும் வாய் துர்நாற்றத்தை உண்டாக்குகின்றன மேலும் கடைகளில் விற்கப்படும் மவுத் வாஷுகளையும் எந்த ப பலனும் கொடுப்பதில்லை அப்படியே பலன் கொடுத்தாலும் அது தற்காலிக தீர்வாகத்தான் உள்ளது அதனால் நம்ம இப்போ இயற்கையான முறையில் எப்படி நேச்சுரலாக ஒரு மவுத் வாஷை எப்படி தயார் பண்ணுறதுன்ற பற்றி இப்போ நம்ம பார்ப்போம் இதற்கு தேவையான பொருட்கள் எப்படி என்னன்றது பார்த்திங்கன்னா எலுமிச்ச பழம் ரெண்டு வெது வெதுப்பான நீர் ஒரு கப்பு பட்டை ஒரு அரை டீஸ்பூனு சோடா உப்பு ஒரு டீஸ்பூன் தேன் ஒரு டீஸ்பூன் இந்த நேச்சுரல் மவுத் வாஷில் சேர்க்கப்பட்டுள்ள பட்டை வாயில் துர்நாற்றத்தை உண்டாக்கும் பாக்டீரியாக்களை அழிக்கும் சக்தி கொண்டது தேனில் உள்ள ஆன்டி தன்மை உள்ளது இதுவும் வாயில் இருக்கும் தீங்கு விளைவிக்கும் பாக்டீரியாக்களை அழித்துவிடும் பேக்கிங் சோடா பேக்கிங் சோடாவில் உள்ள ப்ளீச்சிங் தன்மை வந்து பற்களில் இருக்கும் மஞ்சள் கரையை அகற்றும் எலுமிச்சை எலுமிச்சையிலும் ப்ளீச்சிங் தன்மை உள்ளது அது மட்டுமின்றி எலுமிச்சை ஒரு நல்ல நறுமண மூட்டி என்பதால் இது வாயில் உள்ள கிருமிகளை அழித்து வாயை புத்துணர்ச்சியுடன் துர்நாற்றமின்றி வைத்துக்கொள்ளும் இது தயாரிக்கும் முறை ஒரு பாட்டிலில் எலுமிச்சை சாறு பட்டைப்பொடி சோடா உப்பு மற்றும் தேன் சேர்த்து அத்துடன் வெதுவெதுப்பான நீரை ஊற்றி நன்கு குலுக்க வேண்டும் பின்பு அதில் ஒன்றுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வாயில் ஊற்றி ஒரு நாளைக்கு மூன்று முறை வாய்க்கொப்பளித்து வந்தால் வாயு துர்நாற்றம் நீங்கும் அடுத்ததால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இது ரெண்டுமே வந்து நல்லா ஆயில் புல்லிங் பண்ணலாம் ரெண்டுத்துலையுமே வந்து நம்ம இயற்கையாக கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மை ரெண்டுத்துலையுமே இருக்குது வாய் துர்நாற்று நீங்கும் புண் வாய்ப் புண் இதெல்லாம் சரியாகும் நல்ல நிலை கொப்பளிக்கும் போது பார்த்தீங்கன்னா தொண்டையில் இருக்கக்கூடிய அழுக்குலாம் வந்து வெளியே வரும் ஓகேங்களா இதை வந்து தொடர்ந்து பயன்படுத்தி பாருங்க நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் மேலும் இது போன்ற மருத்துவ தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீங்க